இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலக்ஷ்மி சீரியலில் கதைப்படி இனியாவுக்கு எப்போல்லாம் ஒரு முக்கியத்துவம் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவம் தர மாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடும், இல்லை ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் குட்டி பிரச்சனையில் கொஞ்சம் நாள் ஓடும். அந்த மாதிரி இனியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள்ட்ட தான் பிரச்சனை வரும். அந்த பொண்ணை 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு சீரியலே டேமேஜ் பண்ணும். என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து மொட்டை மாடி வந்து ஒரு பையன் எனக்கு ஹாய் காமிச்சாங்க, அதுக்கு வந்து பாக்கியா பலாரும் விடுவாங்க. இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெனியும் செழியனும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த புதுசாக நடந்துச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ பார்ட்டிக்கெலாம் போவாங்க, இனியா ஸ்கூல் பசங்களோட பார்ட்டியெல்லாம் போக அங்கே வந்து ரவுடிங்க உள்ளே பூந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ்லாம் ஆகி அங்கே காப்பாற்றி பாக்கியாக தான் கூட்டுருவாங்க. அதுக்கு பிறகு கிளாஸ் பையன் ஒரு பையனை புது பையனை நம்பி சீனியர் பையனை நினைக்கிறாங்க, அந்த பையனோட வீட்டுக்கெல்லாம் வேற போய் அதுக்கப்புறம் எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக ஜெனியோட அப்பா பார்த்து அங்கே நேராக போய் பலார் பலார்னு பாக்கியா ஆரஞ்சு கூப்பிட்டு வந்த சம்பவம் நடந்துச்சு. இதில் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் ஒருத்தர் தாத்தாவை பார்க்கறதுக்கு வரும். அதாவது வீட்டுக்கு எந்த ஆண்கள் வந்தாலும் சரி இல்லை ஸ்கூலில் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆண் வந்தாலும் சரி உடனே வந்து இனியாவுடைய மனசு மாறுற மாதிரி காமிச்சிருவாங்க. இப்போ கடைசியாக வந்து டியூஷன்லையும் அதே விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் அவங்களை குறை சொல்லக்கூடாது. அந்த வளர்ப்பே எப்படி அப்படின்னா வந்து செடியன் ஒரு மாதிரி வந்து சுயநலம், இவங்க ஒரு மாதிரி. என்னை வந்து எங்கள் அம்மா வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்து போனது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு தான் கிளம்பி நேராக வந்து என்னை கோபி வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ ராதிகாவும் படின்னு சொன்னால் கோவம் வருது, என்னையா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றா. இதே ராதிகாவிட்ட அவங்க சாப்பிட்ற சாப்பாடு போடுற சாப்பாட்டை தான் சாப்பிட்றாங்க. ராதியா கிட்ட நிலா பாப்பாவை காமிச்சு அவங்க நீங்கள் இவளுக்கு பாட்டி வேணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவோட அப்பாவோட ஒய்ஃபுங்கெலாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ராதியா வந்து படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அந்த பக்கம் பாக்கியாவும் படின்னு சொல்லக்கூடாது, யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஆனால் இப்போ புது நண்பரோட பேச ஆரம்பிச்சு இது காதலா மாதிரி எங்கேயாச்சும் காணாமல் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படியையும் தூக்கி கோபியை வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து தான் மேலே விழுந்துடக்கூடாதுன்னு இதை தூக்கிட்டு வந்து பாக்கியா தலையில் போட்டுருவார். என்ன பாக்கியா நீ பார்த்து சொன்ன டியூஷன் தானே அதனால தான் அங்கே போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை இதே காரணமாக வச்சு இனியாவை திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து நீ இருந்ததுனாலும் போதும், அங்கே ஒரு கதையும் நடக்கலை, நீ ராதியா வீட்டில் இருக்கிறதுனால கிளம்பி இந்த வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு கூட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எது எப்படியோ எப்போ பார்த்தாலும் இனியாவுக்கு ஒரு பெண் ஆண் நண்பரால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. அந்த பொண்ணுடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரோ யாரும் என்ன எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் இங்கே பாக்கியா பலாரும் அடித்து திருப்பி வீட்டுக்கே கூட்டு வந்தாலும் உடனே எங்கள் அம்மா இன்னும் மோசம்ங்கிற மாதிரி தான் வந்து இனியாவும் பேசுவாங்க. அதை பற்றி நீ உங்கள் கருத்து என்ன? அப்பையும் வந்து நான் வந்து இன்னா செய்தாரை உறுத்தல் அப்படின்ட்டு வந்து செடியன் ஈஸ்வரி இனியா எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க வேற பாக்கியா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.